மார்க்கெட்டிங்ல வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதுக்குல முன்னோடியா இருக்காங்க. 4 சாம்பர்ஸ்ல சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வந்து கீ லுக்ஸ் குக்வேர், ஹெல்த் கேர், கிச்சன் வேர் அஸ் வெல் அஸ் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போற ஹெல்தி குக்கிங் ஷோல எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம சமைக்கலாம். இன்னைக்கு நம்மளோட உணவு பழக்கங்கள் மாறிட்டு இருக்கு, நல்ல டேஸ்ட் வரும். நிறைய எண்ணெய், உப்பு, காரம், மசாலா, சர்க்கரை இதெல்லாம் போட்டு சமைச்சாதான் டேஸ்ட் வரும். நிறைய போட்டு சமைச்சு பழகி சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒரு சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்லாம் நமக்கு வருது. என்னன்னு சொல்ல முடியுமா? ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இப்போ ஏன் தண்ணி இல்லாம காய்கறிகள் வேக வைக்கணும்? நார்மலாக எந்த ஒரு பொருளையும் தண்ணியில் போட்டு கொதிக்க விடும்போது தண்ணிக்கு அந்த சத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் டீ போடுறோம், தண்ணியில் டீ தூள் சக்கரை பால்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி டீ தூளை சாப்பிட்டு தண்ணிக்கு ஊற்றிடுறோமா? இல்லை, வடிகட்டின டீ டிகாக்ஷனில் தான் அந்த எசன்ஸ் இருக்குன்னு குடிக்கிறோம். அட்லாஸ்ட் டீ தூள் என்ன செய்கிறோம், கீழே டஸ்ட்டுன்னு போகிறோம். பட் அதே காய்கறிகள் வேக வைக்கும்போது என்ன செய்கிறோம், தண்ணியில் காய்கறிகள் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ வடிகட்டி இது எப்படி இருக்குன்றது ஒரு பிளான் சப்பே பார்த்துடலாம். சர்ஜிக்கல் கிரேட் ஸ்டீல், ஆக்சுவலி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஃபோர்செப்ஸ், நைஃப் இதெல்லாம் இருக்குதுங்களா, அந்த மெட்டல்லாம் இதில் தான் பண்ணது. இது வந்து துருவே பிடிக்காது. ஆக்சுவலி நம்ம உடம்போட ஒத்து போகிற ஒரே மெட்டல். இதுக்கு வந்து 30 இயர்ஸ் கேரண்டியோடு கொடுக்குறோம். ஆக்சுவலி இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் டிசைன் படி டிசைன் வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபேச்சர்ஸ் இருக்குது. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது டர்போ பேஸ்ன்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சமாக ஹீட் கொடுத்தா கூட இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக கொடுத்து நம்மளுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தட்டு இல்லைலாம் ஊற்றி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஒரு துணி விரிச்சிக்கோங்க. புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாமே ஊற்றிக்கலாம். ஈவன் இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா துணி விரிச்சிட்டு ஒரு 4-5 கரண்டி மாவு ஒன்றா ஊற்றிட்டு ஜஸ்ட் இப்படி மூடி வச்சுருங்க. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். ஏன் வச்சுருக்கோன்னா அடுத்து வச்சா கலர் வந்து கருத்து போயிடும். ஸோ மேடம், இதை எடுத்து அப்படியே அதில் போடுங்க மேடம். அதில் இப்போ அடுத்தது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அதர் ஸ்மெல் கொடுக்கும். இப்போ பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கனால அந்த தண்ணி வந்து கலர்ச்சி கரெக்டுங்களா? சார், இப்போ ட்ரையலுக்கு ஒரு பீஸ் நம்ம பீட்ரூட்டை வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது ஆனியன். இப்போ நீங்கள் ஆனியன் வந்து கட் பண்ண வச்சுருக்கோம், ஆனியன் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அளவு பார்த்துக்குங்க. இப்போ இது ஏறக்குறைய இது வந்து சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400-450 கிராம் இருக்கும். இது நம்ம வீட்டு பாத்திரத்துல இது வேகணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கும்? கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணலாமா? பண்ணிடலாமா மேடம்? ஓகே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஹீட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்ப இது தூக்குறதுக்கு ஏதாச்சும் கிச்சன் டவல் ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்க, தூக்கி பாருங்க. இப்ப வந்து சில பாத்திரம் என்ன ஆகும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உறிஞ்சிக்கும் கரெக்டுங்களா? அந்த இடத்துல வெள்ளை கலர் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஆவியில் வேணால் அது வந்து ஆக்சுவலாக எவாபரேட் ஆகுமே தவிர யூனிட் வந்து ஆக்சுவலாக அது வந்து அப்சர்வ் ஆகாது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படியே ஃபுல்லாக போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு ரெடிமேட் இதையும் நம்ம போட்டுடலாம்.
கறி லீவ்ஸ் இதையும் ஆட் பண்ணுங்க. இதை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஏற்கனவே வந்துச்சுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைம் நம்ம எத்தனை மணிக்கு வச்சோம்? 20 நிமிஷம் டெம்பரேச்சர் பாருங்க மேடம், 120 பக்கம் வந்துச்சு. மேடம் நீங்களும் வந்து பாருங்க. எல்லாரும் வாங்க. சோ இதோட ஆவி தண்ணியில வந்துச்சுன்னா மூடியில வந்து ஸ்டோர் ஆயிருன்னு சொன்னாங்க இல்லையா? ஓகே, இப்ப அப்டேட் மிக்ஸ் பண்ணுங்க மேடம். ஓகே, இப்போ பீசஸ் வந்து சில அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டா உடையும். அப்படி ஆகுதா பாருங்க. எந்திரிச்சா? சரி, இப்போ நல்லா பாருங்க. இப்போ கிரேவியா எடுக்கணும்னா இப்போ நீங்க வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணலாம். அந்த பேப்பர் பிளேட்ஸ்ல